அவங்க எப்படி இருக்காங்க நமக்கு எங்க மூளை போச்சு. கண்டிப்பா 100% உண்மைதான். ஸ்டைலா சீரட் பிடிச்சா இவனும் ஸ்டைலா தான் சீரட் பிடிக்கிறாங்க. அப்படிலாம் இல்ல ப்ரோ, அவங்கவுங்க விருப்பம் தான். படத்துல அது பண்ணாம இருக்கிறது நல்லதுதான். என்னுடைய கருத்து தனிப்பட்டது இல்ல. கண்டிப்பா கட்டுப்படுறாங்க. 100% சொல்ல முடியாது, ஆனா அதோட பாதிப்பு இருக்கு. கீழே ஒரு வரி மட்டும் போட்டா மட்டும் அது வந்து சட்ட சிக்கல்ல இருந்து நம்ம தப்பிச்சிட்டோம் நினைக்கிறாங்க. அது வந்து பட்டு திருந்ததுனால உண்டு இல்லையா. பெத்த அப்பா அம்மா எல்லாம் பண்ணுவாங்களே, அதெல்லாம் என்ன சொல்றது. அது மட்டும் காரணம் சொல்ல முடியாது, அதனாலயும் இருக்கலாம். நாங்க இதுக்கு முன்ன இந்த ஜெனரேஷனை விட இப்ப ரொம்ப மோசமா ஆயிடுச்சு. படிக்காத பசங்களை ஒரு சிலர் தான் பார்க்கலாம், ஆனா குடிக்காத பசங்க ஒருத்தரும் கிடையாது. இல்ல அப்படிலாம் இல்ல, அதெல்லாம் வந்து ஒரு ஃபேக் தான். கரெக்ட்னா கரெக்ட், தப்புனா தப்பு, அது அவங்கவுங்க மென்டாலிட்டி. நானே அப்படி கட்டு போனவன் தான். அப்படிலாம் கிடையாது. சினிமா பார்த்து உங்களுக்கு நம்ம எங்கே மூளை போச்சு, அவங்க எப்படி இருக்காங்க நமக்கு எங்கே மூளை போச்சு, அது வந்து தடை பண்ணிட்டா வாங்கி பிடிக்கிறாங்க. சின்னவங்க பெரியவங்க புத்து கிடையாது, புரியுதுங்களா. தடை பண்ணிட்டா பிரச்சனையே இல்லை. ஒயின்ஸாப்பாக அப்படி தான் எழுதி போட்டு தான் விற்கிறாங்க. குடித்தா உடம்பு கெடுதல் விற்கிறாங்க. அது அடிமையானவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு நாள் இருக்க முடியல, கண்டினியூவாக குடிக்கிறாங்க. இதனால் வந்து பிரச்சனையும் வருது. ஆனால் ஃபஸ்ட்டு மெயின் வந்து தடை பண்ணணும். எல்லாமே தடை பண்ணிட்டா ஜனங்க கொஞ்ச நாளில் திருந்துருவாங்க. அவ்வளோ கண்டிப்பாக 100% உண்மை தான். அவங்களுக்கு வந்து சிகரெட் எப்படி இருக்குன்னு கூட தெரியாது. அவங்க குடிக்கிற அந்த ஸ்டைலு, அந்த இப்படி தூக்கி போட்டு பிடிக்கிறது, அதை வச்சு தான் இவங்க கெட்டு போகிறாங்க. ஆமாம், யாரையாவது பார்த்தானே இம்ப்ரெஸ் ஆகிறாங்க, அவரை போல இருக்குன்னு சொல்லிட்டு. அப்போ அவர் ஸ்டைலாக சிகரெட் பிடிச்சா இவனும் ஸ்டைலாக தான் சிகரெட் பிடிக்கிறாங்க. அப்போ அதுதான் தவறானது தானே. அதெல்லாம் அறிவுரை சொன்னோம் அப்படின்னா படம் ஓடாது. அது வந்து வியாபாரம். அதில் வந்து கொலை பண்ணுறான்னா அது படத்துக்காக அவன் கொலை பண்ணுறான். அதை வந்து நம்ம ரியல் ஹீரோவாக அங்கே நினச்சிட்டு அதை வந்து நம்மளும் ஒரு ஹீரோ தான்ன்றோம். படம் முடிஞ்சு வரும்போதே பார்த்திங்கன்னா ஒரு ஹீரோயிஸ்தோடு தான் வெளியே வருவாங்க. அதெல்லாம் வந்து அந்த ஒரு 2 மணி நேரம் ஒரு என்டர்டெயின்மெண்ட் நினச்சிட்டு வந்தாக்க அதுதான் வாழ்க்கை. அதை விட்டுட்டு வந்து படத்தில் இருக்க அவன் காசுக்காக அவங்க நடிக்கிறாங்க. தப்பு தான், ஆனால் அது படத்துக்கோசம் அது எடுக்கலாம் தான். இப்போ ரியலாக நடக்குது எவ்வளவோ, அதுவுமே படத்துக்கோசம் எடுக்கிறாங்கன்னா அது எடுத்து அவங்க புரிய வைப்பாங்க. அதிலே அவங்க படத்தில் போட்டுடுறாங்கல்ல ஸ்டார்டிங்லேயே, சிகரெட் அடிக்கக்கூடாது, தடுக்க அடக்கூடாதுன்ட்டு. அப்படிலாம் இல்லை ப்ரோ, அவங்கவுங்க விருப்பம் தான். அது அவங்க வந்து ஃப்ரெண்ட்ஸு கூட போசலாம் கிடைக்கலாம், அப்படிலாம் இருக்காங்க ஒரு சில பேர். அதெல்லாம் தப்பு இல்லை. மோஸ்ட் ஆஃப் த இது பார்த்தீங்கன்னா இப்போ அதை பார்த்தா ரொம்ப கெட்டு போகிற மாதிரி இருக்குது. ஏன்னா அதில் இருக்கிற ஒவ்வொரு ஸ்டைல், அவங்க பிடிக்கிற ஒவ்வொரு ஸ்டைலோடைய இது தான். ஸோ மக்கள் மத்தியில் ஒரு இது, நம்மளும் அதை குடிச்சு பார்ப்போமே அப்படிங்கிற ஒரு விருப்பம் வருது, வேறு ஒன்றும் இல்லை. படத்தில் அது பண்ணாமல் இருக்கிறது நல்லது தான். என்னுடைய கருத்து தனிப்பட்டதில் கண்டிப்பாக கட்டுப்படுறாங்க. அது நிறைய, அது ஒன்று குடும்பத்துக்கும் பாதிப்பு, ப்ளஸ் வந்து ஹெல்த்துக்கும் சரி கிடையாது. படத்தில் வர்றது எல்லாமே கரெக்டு தான். 100% சொல்ல முடியாது, ஆனால் அதோட பாதிப்பு இருக்குது யங்ஸ்டர்ஸ் கிட்ட. சினிமாவை பார்த்து கெட்டு போகிறதுங்கிறது, ஏன்னா சினிமாவில் சொல்கிற விஷயங்கள அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க நம்மளுக்கு தெரியுது. ஒரு ஹீரோவை பார்க்கும்போது இன்ஸ்பயர் ஆகிறாங்க. அவங்க ஸ்டைல், ட்ரெஸ்ஸிங்கு, ஃபேஷனு, ட்ரெண்டு எல்லாமே சினிமாவை பார்த்தானே வருது. அப்படிங்கிற ஒரு ஹேபிட்டும் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது இல்லையா. எதை நோக்கி நம்ம படம் எடுக்கிறோங்கிறத பொறுத்து தான். இப்போது ஒரு படத்தில் காமிக்கிறத பார்த்து அவங்க நடக்கிறாங்க, நடக்கணுங்கிறது தான் அவங்களோட இன்ஸ்பிரேஷன் இல்லையா. ஒரு டைரக்டர் ஒரு படம் எடுக்கலாம்னு இதை பார்த்து இம்பாக்ட் ஆகணும் சொசைட்டி அப்படின்னு தான் எடுக்கிறாங்க. ஸோ ஆப்வியஸ்லி அது தப்புங்கிறதையும் காமிச்சிட்டாங்கன்னா பெட்டராக இருக்கும். ஒரு சில நடிகர் பேர் சொல்ல விரும்பல, ஒரு ஸ்டைலாக போடுறதா இருக்கட்டும், இல்லை ஒரு கேங் லீடர் மாதிரி ஏதோ ஒன்று வரும்போது முதல்ல காட்டுறது வந்து சம் சிகரெட்டு, கீழே ஒரு வரி மட்டும் போட்டால் மட்டும் அது வந்து சட்ட சிக்கல்லேருந்து நம்ம தப்பிச்சிட்டோம்னு நினைக்கிறாங்க. எப்படி பார்த்தாலும் தப்பு தான். எப்படியும் உடல்நலத்துக்கு தீங்கானதுன்னு ஒன்று அதில் எழுதி போட்டு அதை வந்து தப்பாக ரைட்டான்னு எப்படி கேட்குறீங்க, தப்பு தான் அது. இப்போலாம் அப்படி சொல்ல முடியாதுல்ல, இதை பண்ணாதீங்க அதை பண்ணாதீங்கன்ட்டு. அது அவங்கவுங்க விருப்பம் இல்லையா. அதே மாதிரி வந்து இப்போ எப்படின்னா இதை நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு நம்மளும் சொல்ல முடியாது. அவங்க அதை கேட்குற இதுவுலேயும் கிடையாது. அதே மாதிரி அவங்க அது அவங்களுடைய விருப்பம். அது வந்து பட்டு திருந்ததுனால உண்டு இல்லையா. இப்போ என்னால் முடியும் முடிஞ்ச அளவுக்கு இது பண்ணிவிட்டு உடம்பு போக போக ஸ்பாயிலாக அது வந்து இதுவாக தான் போகும். அதனால் அது அவங்களா இது பண்ணால் தான் உண்டு. அது வந்து லிமிட்டுக்குள்ளே இருந்தால் தப்பு கிடையாது. அது போக போக இது பண்ணால் தான் அது உயிருக்குது, வேறு ஒன்றும் இல்லை. அவசியம்னு சொல்கிறது வந்து இது வந்து ஓவர் ப்ரெஷர்னால் பண்ணுற விஷயம். இது இது வந்து வீட்டில் இருக்கவங்க வந்து அதுக்கேற்ற மாதிரி அவங்கள கரெக்டாக கேர் பண்ணி பார்த்துட்டு இருந்தாங்கன்னா அதெல்லாம் வந்து தொடணும்னு அவசியமே கிடையாது. பார்த்து பண்ணுறதுன்னு அப்படிலாம் சொல்ல முடியாது. அப்பா பெத்த அப்பா அம்மாலாம் பண்ணுவாங்களே, அப்போ அதெல்லாம் என்ன சொல்கிறது. அதில் வந்து பார்க்குறதுனால சொல்ல முடியாது. இது வந்து நம்ம கையில் இருக்கிற விஷயம். இதெல்லாம் அது மட்டும் காரணம் சொல்ல முடியாது, அதனாலையும் இருக்கலாம்.
அவ்வளோதான் சொல்ல முடியும். அதனால் தண்ணி அடிக்கிறது சிலது கூட ஃப்ரெண்ட்ஸுங்களை வச்சு கூட கற்று சில முக்கிய படங்களில் வந்து ஒரு குடியை குடிக்கக்கூடாதுன்னா அதை முதல்ல அதை சொல்லித்தான் குடியை காட்டி தான் திருத்த முடியும். அதுக்காக வைக்கலாம். என்ன பசங்களாம் அதெல்லாம் பார்த்து தான் கேட்டு போகிறாங்க. அது ஸ்மோக் பண்ணுறது இப்போதான் நிறைய பார்க்குறோம்ல நியூஸ்லலாம். வேற சின்ன பசங்க ஸ்கூல் போகிற பசங்களாக தான் நாங்கள் பார்க்குறோமே, கெட்டு போகிறாங்க தான். அது பார்த்து முக்கால்வாசி கெட்டு தான் போகிறாங்க. இதுக்கு முன்னே இந்த ஜென்ரேஷனை விட இப்போ ரொம்ப மோசமாக ஆயிடுச்சு. முக்கால்வாசி இந்த மீடியாவாலேயும் இந்த வீடியோ எல்லாத்தால தான் வந்து இப்படி ஆகுது. இப்போ இருக்கிற மாதிரி அப்போ யாரும் அந்த அளவுக்கு குடிக்கல. ஏன்னா இப்போ இருக்கிற பசங்க எல்லாமே நார்மலாக படிக்காத பசங்களை ஒரு சிலர் தான் பார்க்கலாம், ஆனால் குடிக்காத பசங்க ஒருத்தரும் கிடையாது. ஏன்னா சினிமாவில் தான் கெட்டு போகிறாங்கன்றது வந்து ஓரளவுக்கு இது உண்மைதான். இல்லை அப்படிலாம் இல்லை, அதெல்லாம் வந்து ஒரு ஃபேக்கு தான். படம் ஒரு சீனுக்காக அவங்க போடுறாங்க. அது நம்ம தப்பாக புரிஞ்சு நம்ம வந்தால் அது படம் தப்பு இல்லை, நம்ம மைண்ட் செட் தான் அது. உங்கள் மனசு பொறுத்து தான், தப்பாக வேணால் தப்பாக எடுத்துக்கலாம், நல்லதாக வேணால் நல்லா எடுத்துக்கலாம். இல்லைண்ணா தப்புலாம் எதுவும் இல்லைண்ணா, அது மூவி கதைண்ணா, அது கதையை பொறுத்து தானே அந்த சீன்லாம் வைக்கிறாங்க. சும்மா வைக்கணுமே யாருமே வைக்கலையே, அது நம்ம யோசிக்கிறத பொறுத்து தான். கரெக்டுனா கரெக்டு, தப்புனா தப்பு, அது அவங்கவுங்க மென்டாலிட்டி. சிகரெட்டு இதெல்லாம் பார்த்து படத்தை பார்த்து தான் கெட்டு போகிறாங்க. நானே அப்படி கெட்டு போனவன் தான். படத்தில் வந்து கண்டிப்பாக நீங்கள் என்ன தான் சொல்கிறீங்க மது புகை இதெல்லாம் உடம்புக்கு கெடுதல்னு, ஆனால் எல்லாம் காமிச்சு போட்டு அதை போட்டு ஒரு பிரயோஜனம் இல்லை. அதுக்கு பெட்டர் காமிக்காமையே விட்டுடலாம். ஏன்னா ஒரு படங்கிறது ஒரு என்டர்டெயின்மெண்ட், அதில் காமிக்கலாம். ஆனால் ஒரு ஹீரோ அது மாதிரி பண்ணுறப்ப எல்லோரும் நம்ம பண்ணுறது தப்பு இல்லைன்னு நினச்சிக்குவாங்க.